என்ன மெயின்னா சார், ஒரு கல்யாணம் ஆகலை. இவருக்கும் நான் தான் பொண்ணு பார்த்தேன், பிரேமலாதன் நான் தான் பொண்ணு பார்த்தேன். எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எப்படின்னா சார், முதல்ல விஜயாத கல்யாணம், அப்புறம் ராவுத்தர் கல்யாணம், அப்புறம் என் கல்யாணம். இப்படி தான் இது பண்ணது. இவர் கல்யாணம் முடிஞ்சிச்சு, வெயிட் பண்ணி பார்த்தோம். இவர் வந்து போய் பார்ப்போம், பொண்ணை தேடி கொண்டாந்து கொடுப்போம். இப்போ என்ன பார்த்துங்கப்பா முடிச்சிடணும் அப்படிம்பாரு. எல்லாரும் பேசிச்சு கரெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்த உடனே எனக்கு இப்போ என்னப்பா அவசரம், இந்த கடன்லாம் முதல்ல முடியெட்டுப்பாம்பாரு. அப்படியே ட்ராப் ஆயிரும். அப்புறம் 2 மாதம் கழிச்சு ஆரம்பம். இதெல்லாம் இவ்வளோ பெரிய தாடி வளர்த்தேன். தாடி வளர்க்கையில் ஒரு நாள் உட்காந்து சுதாங்கன், தாடி வெங்கட், சவுந்தர், சவுந்தர்னா இந்த பேர் லோகேஷ் கனகராஜ் மாமனார், எல்லோரும் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுதாங்கன் கேட்டார், ஏன் சூப்பரா சுனா பண்ண இப்படி போய்கிட்டு இருந்தாக்க என்ன அர்த்தம், தாடிக்கு ஒரு முடிவு இல்லையா, அடுத்த என்ன கட்டா அப்படின்னாரு. இந்த வர்ற இன்றைக்கி வேலைக்கிழமைனா, அடுத்த வேலைக்கிழமைக்குள்ள முடிவு சொல்லலைன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு சொல்லலைன்னா உடம்புல சட்டை போட மாட்டேன், காந்தி மாதிரி துண்டு போட்டுக்கிட்டு தெரியுவேன், இதான் நடக்க போகுதுன்னு இல்லை. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூக்கு மதுரையை போட்டு திருப்பதிக்கு தூக்கிட்டு போயிட்டு என்னை மொட்டை அடிச்சு விட்டாங்க.